தற்போதைய அண்மையை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் நடைபெற்ற வக்ஃபு வாரிய கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். டெல்லியில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வந்த வக்ஃபு வாரிய வக்ஃபு திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் தற்பொழுது எம்பிக்களிடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி கல்யாண் பானர்ஜி மற்றும் பாஜகவை சேர்ந்த அபிஜித் கங்கோலி ஆகிய இரண்டு பேரிடையே ஏற்பட்ட கடும் கருத்து மோதல் என்பது சற்று கைகலப்பில் முடிவடைந்ததை அடுத்து தற்பொழுது சிறிது நேரத்திற்கு அந்த வக்ஃபு திருத்த மசோதா மீதான அந்த ஆலோசனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி கல்யாண் பானர்ஜி அவருக்கும் அபிஜித் கங்கோலிக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மோதலின் பொழுது மேசையில் வைக்கப்பட்டிருந்த அந்த கண்ணாடி நீர் பாட்டிலை எடுத்து மேசையில் தட்டியதில் அவருடைய கை காயம் ஏற்பட்டதை அடுத்து தற்பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சை முடிந்த தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் மீண்டும் வக்ஃபு திருத்த மசோதா மீதான அந்த ஒரு ஆலோசனை என்பது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த வக்ஃபு திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்பது விதிமுறைகளை மீறி செயல்படுகிறது. உரிய அளவிலான ஒரு கருத்துக்களை முன்வைப்பதற்கு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு அவகாசம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே எதிர்கட்சி எம்பிக்கள் முன்வைத்து வந்த நிலையில் தற்போது இன்று அந்த விவகாரம் தொடர்பாக பாஜக எம்பிக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் என்பது தற்போது கலகலப்பின் மிக முக்கியமாக இந்த பிரச்சனையின் பொழுது வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக குறிப்பாக பல்வேறு மாநிலங்களை சார்ந்த வக்ஃபு வாரிய தலைவர்களும் அந்த கூட்டத்திற்கு அவர்கள் தங்களுடைய சாட்சியங்களை அளிப்பதற்காக வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குடும்பநிலை தலைவர் ஜெகதாம்பிகா பால் இந்த எம்பிக்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, மீனால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தற்பொழுது எம்பிக்களுக்கு விடுத்துள்ள நிலையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் மீண்டும் அந்த வக்ஃபு வாரியத்தினுடைய கூட்டுக்குழுவினுடைய ஆலோசனை தொடங்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் கல்யாண் பானர்ஜியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளுடைய தலைவர் மற்றும் கூட்டுக்குழுவினுடைய தலைவருக்கு பாஜக எம்பிக்கள் ஒரு கோரிக்கை கடிதத்தையும் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.